தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் மட்டும் இல்ல, தமிழாசா லட்சணையும் அதுல போடல. அந்த பின்னணியில தான் அது வந்து புஷ் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அவர் என்ன பேசணும் என்பது திட்டமிட்டு பேசுறது, தெரியாம பேசலாம் கிடையாது. இப்ப தமிழகம் ஏன் கூப்பிட கூடாது அப்படின்றத, அதுக்கு பின்னாடி டிஸ்கஷன் இருக்குன்னா தமிழ்நாடுன்றதை நீ ஏன் சொல்ற அப்படின்ற ஒரு டிபேட் இதுக்குள்ள இருக்கு. தமிழ் அரசு லட்சணி அவங்க எடுக்கிறது என்பதே ரொம்ப தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துறது தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் கொண்டு ஒரு மிகப்பெரிய இடத்தை பங்களாவில் குடியிருந்துகிட்டு இந்த சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எழுதி தரக்கூடியதை படிக்கிற வேலையை செய்யற ஒரு கவர்னர் இந்த இந்த வந்து செஞ்சிருக்காருன்னா தெரியாமலாம் இல்ல. எப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஆர்எஸ் சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்தை அமல்படுத்த அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தான் ஆளாத மாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சனை பண்றது ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, கேரளாவில் அந்த கவர்னர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரியில தமிழிசை பண்ற கூத்துக்கு அளவே இல்லாம போச்சு. நேரடியா மக்கள் சந்திப்பே அழுகுறாரு, நேரடியா அந்த அம்மா மக்கள் சந்திப்பே நடத்துது. மக்கள் குறைகேப்பு நடத்துற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது, அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. மூணு விஷயம் சொன்னாங்க ஆட்சிக்கு வர்றப்ப, ஒன்னு காமன் சிவில் கோடு, ரெண்டு ராமர் கோவில், மூணு காஷ்மீர் ஆர்டிகல் 370, ரெண்டு முடிச்சுட்டாங்க. இப்ப மூணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அந்த செப்பன்ட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 அவங்க வந்தப்ப சொன்னது என்னன்னா காஷ்மீரை வந்து விடுதலை பண்ணுவோம்னாங்க. அதை உடச்சி இன்னைக்கு வந்து சுக்குனுவாக்கியாச்சு, ராமர் கோவில் கட்ட துவங்கியாச்சு. இப்ப அடுத்து காமன் சிவில் கோடு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதுதான். வானதி ஒன்று பேசுவாங்க, எச்சிராஜா ஒன்று பேசுவாரு, அண்ணாமலை ஒன்று பேசுவாரு, சூர்யா சிவா ஒன்று பேசுவாரு, டெய்ஸி ஒன்று, இப்படி இப்படி காயத்ரி இப்படி டெய்லி ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தால் நீங்க எதை நோக்கி போக மாட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 3 லட்சம்னா ரயில்வேல காலியா இருக்கு, 3 லட்சத்துக்கு மேலே காலியா இருக்கு. ஏன்னா காலி எடுத்தனை பூர்த்தி பண்ணலன்ற டிமாண்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா வேலை கொடுக்கணும் அம்பலப்பட்டுவான். அப்போ அவனுக்கு என்ன தேவையா இருக்குன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தைகளுக்கான அரசியல் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. காயத்ரி தான் காலையில் பேட்டி கொடுக்குறாங்க, காயத்ரி தான் கச்சை விட்டுலாம் போறேன்னு பேட்டி கொடுக்குறாங்க, வைரலாகிட்டே இருக்கு. சாயங்காலம் என்ன ஆகி போச்சு, புதிய தலைமுறை திட்டி மொத்தமா மீடியா வந்து அண்ணாமலை வந்து விபத்துல செத்து போனாரு. ஜெகதீஷோட மனைவி, முதல் மனைவி இறந்ததே மர்மமா இருக்கு, அவங்க மாமனார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிற இயற்கை வளங்களை அவர் கொள்ளடிச்சது எல்லாருக்குமே தெரியும். பழங்குடி மக்கள் நிலத்தை 52.3 ஏக்கர் அபகரிச்சதுக்கான பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இவர் மேலேயே கஞ்சா கேஸ் இருக்கு ஏற்கனவே, அதை தடுத்து ரிப்போர்ட்டர் வந்து தாக்கப்பட்ட கேஸ் சைலேந்திர சார்ட்ட கொடுத்து அது இருக்கு. சொல்வது தெளிந்து சொல். இப்போ இந்த வாரம் பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் தொடங்குறதுக்கு முன்னாலே நிறைய பொங்கல் வச்சுட்டாங்கன்னு நினைக்க சொல்லலாம். இந்த ஆளுநர் வந்து ஒரு வேலையை செஞ்சிருக்காரு, அவருக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றம், அதாவது இந்திய சட்டமன்ற வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு ஒரு ஆளுநர் உரையில் செய்த தவறை ஒரு சட்டமன்றம் திருத்தியிருக்கு. அந்த தவறை அனுமதிக்க முடியாது. அது வந்து ஆளுநர் வந்து தெரியாமல் செஞ்ச மாதிரியும் தெரியல. ஒரு திட்டமிட்டே எழுதி கொடுத்த உரைக்கு மாற்றி பேசுவோம், அது ஒரு சர்ச்சையை கலப்பட்டு அது ஒரு விவாதத்தை கலப்பட்டு நினைச்சிருக்காரு. ஆனா சட்டமன்றத்துல எது பேசி வெளியில செய்தி ஆகணுங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் மன்றத்துக்கு தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்து விளையாட்டு வந்து திசை மாறி இன்னைக்கு வந்து ஆளுநர் அம்பலப்பட்டு நிக்கிறார். பிறகு ஆளுநர் மாளிகையில போய் பொங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து தமிழ்நாடுன்னு இனிமேல் சொல்ல மாட்டேன், தமிழகம்னு உதாரணத்துக்கு அவர் என்ன பேசணும் என்பது திட்டமிட்டு பேசுறது, தெரியாம பேசலாம் கிடையாது. இப்ப தமிழகம் ஏன் கூப்பிட கூடாது அப்படின்றத, அதுக்கு பின்னாடி டிஸ்கஷன் இருக்குன்னா தமிழ்நாடுன்றதை நீ ஏன் சொல்ற அப்படின்ற ஒரு டிபேட் இதுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க தமிழ் அரசு லட்சணியை அவங்க எடுக்கிறது என்பதே ரொம்ப தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துறது தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் கொண்டு ஒரு மிகப்பெரிய இடத்த பங்களாவில் குடியிருந்துகிட்டு இந்த சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எழுதி தரக்கூடியதை படிக்கிற வேலையை செய்யற ஒரு கவர்னர் இது இந்த இந்த வந்து செஞ்சிருக்காருன்னா தெரியாமலாம் இல்லை.
இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை அமல்படுத்த அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப தான் ஆளாத மாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சனை பண்றது ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, கேரளாவில் அந்த கவர்னர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரியில தமிழிசை பண்ற கூத்துக்கு அளவே இல்லாம போச்சு. நேரடியா மக்கள் சந்திப்பு அழுகுறாரு, நேரடியா அந்த அம்மா மக்கள் சந்திப்பேக்குமே நடத்துது. மக்கள் குறைகேப்பு நடத்துற அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது, அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ரவியும் தன்னால் முடிஞ்ச கலவரத்தை பண்ணணும்னு பார்க்குறாரு மாதிரிதான். ஸோ பிஜேபி ஆளாத ஸ்டேட்டில் ஒரு கலவரத்தை உருவாகிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ரவி இந்த பொங்கல் நேரத்தில் பொங்க வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலுமே வந்து நீங்கள் பாராட்டணும். நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோட திருப்பி அடித்த வேகம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி மிரட்டி பார்க்கறது நம்ம அனுமதிக்க முடியாது என்பது தான் அதில் இருக்க முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை அவங்களுக்கு நாடுங்கிறது பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல, கொங்கு நாடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு ஒன்றா இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ இது வெறும் பேர் பிரச்சனையா, இதுதான் கேள்வி. இப்போ ஏன்னா தமிழ்நாடுங்கிறது பேர் மட்டுமா இல்லை அந்த உணர்வா, சாதி மதங்களை கடந்து தமிழ்நாடுங்கிற ஒரு உணர்வுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அது கம்யூனிஸ்டுகளாகிய நமக்கு தெரியும். அந்த உணர்வுக்கான வரலாறு அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாகவே வந்து இந்த தேச பக்தி வேற, தேச வெறி வேற, அந்த மாதிரி மொழி மீதான பற்று வேற, மொழி வெறி வேற. அது ரொம்ப கிளியராக வந்து கம்யூனிஸ்டில் வந்து காலம் ஃபுல்லாக பேசிட்டே வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடுன்ற பேருக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குன்னா நிச்சயமாக ரவி தெரிஞ்சு தான் கை வைக்கிறார். தெரியாமலாம் அவங்க யாரும் அரசு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தெரிந்து எதை அடித்தால் என்ன வரும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாடு என்கின்ற பேர் வச்சதே கம்யூனிஸ்டுன்றது பல பேருக்கு தெரியாது, அது தெரியாது. பல பேர் திராவிட இயக்கங்கள் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயரை வைக்க கம்யூனிஸ்ட் காரணமா இருந்திருக்காங்க. இன்னும் கூட நீங்க ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, விடுதலைக்கு பின்பு 50களில் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு அகில இந்திய மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு மொழிவாரி மாநிலத்துக்காக தீர்மானம் போடுறாங்க. நீங்க அதை படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், இப்படியே அவங்க பஞ்சாப், குஜராத், இவங்க சொல்றது எல்லாமே எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, ஒரு மொழிவாரி மாநிலம், மொழி என்பது ஒரு தேசிய இனம், அந்த தேசிய இனத்துடைய அடிப்படையில் ஒரு மாநிலன்றது தான் கொண்டு போறாங்க. அப்பவுமே தமிழ்நாடுன்னு அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க என்பது தான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்க கம்யூனிஸ்டுகள் தான் தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு பேர் வச்சது மட்டுமல்ல, ஒரு மொழிவாரி மாநிலத்துக்கான வரையறையை கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் தான் என்பது முக்கியமான விஷயம். இன்னொன்னு, இந்த மாநிலங்கள்ல வந்து ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கே சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா மொழி உணர்வு, அது சார்ந்த ஜனநாயக உணர்வு அதிகமாகுது. எங்க இந்த போராட்டங்கள் நடக்கலையோ அங்க ஆர்எஸ்எஸ் வலிமையா இருக்கு, பிஜேபி வலிமையா இருக்கு. இப்ப ஏற்கனவே தெலங்கானா போராட்டத்தை மற்றவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து அந்த மாநிலத்தை உடைச்சா தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துச்சு. நீங்க காஷ்மீரை வந்து உடைச்சதுங்கிறத ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சாங்க, இன்னைக்கு இல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டை உடைக்கணுங்கிறது தான் காஷ்மீர் வந்து உங்களுக்கு பெரிய அதான். அதாவது வர சொன்ன மூணு விஷயம் சொன்னாங்க ஆட்சிக்கு வர்றப்ப, ஒன்னு காமன் சிவில் கோடு, ரெண்டு ராமர் கோவில், மூணு காஷ்மீர் ஆர்டிகல் 370, ரெண்டு முடிச்சுட்டாங்க. இப்ப மூணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அந்த செப்பன்ட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 அவங்க வந்தப்ப சொன்னது என்னன்னா, காஷ்மீரை வந்து விடுதலை பண்ணுவோம்னாங்க. அதை உடச்சி இன்றைக்கி வந்து சுக்குனதாக கேச்சு, ராமகோவில் கட்ட துவங்கியாச்சு. இப்போ அடுத்து காமன் சிவில் கோடுக்காக வந்து வெயிட், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதுதான். அதுக்கான விவாதங்களை இந்த சட்டமன்ற தேர்தல்கள்லயே தூண்டி விட்டாங்க. இல்லை வாஜ்பாயை துவங்கிட்டாரு, இல்லை வாஜ்பாய் இருக்கப்பயே கொண்டு வருவோங்கிற ஒரு பதட்டத்தை. ஏன்னா மக்கள் வளர்ச்சி எங்க, பொருளாதார வளர்ச்சி எங்கனோ, வேலை எங்கனோ கேட்கக்கூடாது, அப்ப உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு சாவுங்கிறது தான் அதோட ஒரு. இல்லை இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வானதி ஒன்று பேசுவாங்க, எச் ராஜா ஒன்று பேசுவார், அண்ணாமலை ஒன்று பேசுவார், சூர்யா சிவா ஒன்று பேசுவார், டெய்சி ஒன்று, இப்படி இப்படி காயத்ரி, இப்படி டெய்லி ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் எதை நோக்கி போக மாட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 3 லட்சம் இடம் ரயில்வேல காலியாக இருக்குது, 3 லட்சத்துக்கு மேலே காலியாக இருக்குது. ஏன்னா காலி இடத்தினை பூர்த்தி பண்ணலன்ற டிமாண்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா வேலை கொடுக்கணும் அம்பலப்பட்டுருவான். அப்போ அவனுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தைகளுக்கான அரசியல் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தைக்குள்ள அரசியல் தூக்கி நிற்குது இல்லையா, அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், காயத்ரி ராம் காலைல பேட்டி கொடுக்குறாங்க, காயத்ரி ராம் கட்சி விட்டு நான் போறேன்னு பேட்டி கொடுக்குறாங்க, வைரல் ஆகிட்டே இருக்கு. சாயங்காலம் என்ன ஆகி போச்சு, புதிய தலைமுறை திட்டி மொத்தமா மீடியா வந்து அண்ணாமலை வந்து திருப்பிட்டாங்க. அண்ணாமலைக்கும் புதிய தலைமுறைக்கும் சண்டைன்னு அதுல பல விஷயங்களை உள்ள கலந்து ஏதோ அவர் வந்து ஒரு எதிர்ப்பு குரலா நிக்கிறாரு, அவர் ஒரு கலகம் பண்றாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ். மறுநாள் அது டெவலப் ஆன உடனே ரவி அடிச்சு அதை திருப்புறாரு. ஆமா, அப்ப நீங்க இவரு இவர் மேல ஒரு ஒண்ணு இல்ல, இவரு ரவி வந்து ஏற்கனவே என்ன சொன்னது என்னன்னா, பாரத கலாச்சாரம் பெருமைக்குரிய கலாச்சாரம்னாரு. தமிழ்நாட்டில் பெரிய இஷ்யூ டெவலப் ஆகக்குள்ளதான் என்ன வீடியோ வெளில வருது, கலாச்சார பெருமை இவங்களோட இந்த பிஜேபியோடைய உள்கட்சி கலாச்சாரம் அம்பலமாய். ஆமா, அப்ப அந்த வீடியோ என்னன்னா அவரை காப்பாத்துது, இந்த வீடியோ பெருசாகல இன்னொரு விஷயம் காப்பாத்தும். அப்ப ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் விளையாட்டை ஒரு பக்கம் வார்த்தைகளாக விளையாடுறாங்க, அரசியலாக விளையாடுறாங்க, கவர்னர் வச்சு விளையாடுறாங்க, மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம் தான். இன்னொன்னு, அது அதுக்குள்ளேயே இது விளையாட்டுத்தனமா வந்தா கூட
ஹெச் ராஜா வந்து ராணுவத்தை அனுப்புவான்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 365 ட்ரெண்ட் பண்றாங்க. ஆமா, நீங்க வந்து உதாரணத்துக்கு அவர் அது மட்டும் சொல்லல, திருமாவளவன் ஒழுங்கெல்லாம் வாழை ஒட்ட நெருக்குவோம் அப்படின்றாரு, எப்போ வேணாலும் ராணுவம் வந்து இறங்குன்றாரு, மாவட்டத்தை மட்டும் நாங்க வந்து ராணுவ சாமல். அப்ப என்னன்னா வந்து ஏதோ இந்தியா இந்தியா வந்து ஒரு நாடு நீ எல்லாம் உறுப்பா இருக்குன்னு கொச்சப்படுத்தலாம். ஆனா இந்தியா வந்து ஒன்றியத்துல இருக்கிற பல நாடுகளின் கூட்டமைப்பு தான். இந்தியாவோட சட்டமே பல பேர் சொல்லிட்டாங்க, தேசிய இனங்கள் கொண்ட நாடுதான், தேசிய இனங்கள் கொண்ட மாநிலங்களின் நாடு, பல தேசிய இனங்கள் கொண்ட நாடு, அதான் செட்டப்பு. அவங்க என்னன்னா இல்ல இது வந்து ஒரே நாடுன்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் அப்படின்னு அவங்க எஸ்எல் பண்ணதான் ராஜாவோட பேச்சதான். நீங்க இந்த பிஜேபி திமிர் எடுத்து பேச்சலாம், எல்லாமே திமிர் எடுத்து பேச்சு. திமிர் எடுத்து பேச்சுல என்ன நிக்குதுன்னா, நான் தான் பெரியாள், எனக்கே நீ இருக்குன்னு ஒரு அந்த ஜனநாயகமற்ற குரல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப டேஞ்சர். ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா அவங்களுக்கு பெரிய சேலஞ்சர் ரெண்டு ஸ்டேட் இருக்குல்ல, அதனால சவுத்துல இந்தியாவில் அவங்க வைக்கிறாங்க, ரெண்டு ஸ்டேட்டு காலி பண்ணணும். இப்போ அங்க வந்து அந்த ஆரிஃப் கானை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க, இங்க ரவி வச்சு விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் எதிர்த்து அடிக்கிறாங்க, இங்கேயும் எதிர்த்து அடிக்கிறாங்க, அதுதான் விஷயம். இப்போ எதிர்த்து அடிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்னது இங்க மாநிலம்னு ஒன்னு இருக்குன்னு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமா, இன்னொன்னு இதுல இந்த சட்டம் ஒழுங்குங்கிற விஷயம் விவாதத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து பல்வேறு விஷயங்கள்ல சட்டம் ஒழுங்க கேள்வி எழுப்பலாம், நாமளும் கூட கேள்வி எழுப்புறோம். இப்ப ஈஷா யோகா மையத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா இந்த ரவி சொல்ற சட்டம் ஒழுங்கு எது சம்பந்தப்பட்டது? நான் அதை வந்து பேச மாட்டேன், இது அமைதி பூங்காவா இருக்குன்னு நான் பேச மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெரிய அளவுக்கு சொல்ற மாதிரி பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுல வரவே இல்லை, இன்னும் இதுல வரல. இதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி சொல்லலாம் வேற, ஆனா இவரால் அதை சொல்ல முடியாம என்ன பண்றாருன்னா, பொதுவா சட்டம் பத்தி பேசாமே இருக்காரு. ஆனா அவர் எதை பேசணும்? ஒரு கவர்னர் இவ்வளவு பேசுறல்ல, நீ ஈஷாவை பத்தி பேச மாட்ட, இவரை விடுங்க, அண்ணாமலை மூச்சு முட்டு இந்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு, எச் ராஜா வந்து ராணுவமே வந்து இறங்குன்றாரு, வானதி சீனிவாசன் வந்து கவர்னர் கொச்சப்படுத்திக்கிறாங்க, இவங்க யாரும் ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? இப்ப சொத்து போன சுபஸ்ரீ வந்து இந்து தானே, ஈஷாவை போய் இவங்க வந்து கைப்பற்றுவாங்களா? இப்ப நீங்க ஈஷாவுக்கு நேர்லயே போயிட்டு வந்தீங்க, ஒரு உண்மை அறியும் குழு அறிக்கை வெளியிட்டீங்க, இதனால் வரைக்கும் அமைதியா இருந்த ஈஷா வந்து திடீர்னு வாயை திறந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க, அதை வந்து நிறுத்தணும், அதனால வந்து நாங்க எல்லா சாட்சியையும் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம், போலீஸ் வந்து விசாரிக்கட்டும்னு ரொம்ப வெளிப்படையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஈஷா வந்து அப்போ அந்த அவங்களுக்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும், அது வேற ஒரு கல்வி நிறுவனம்னு வேற நீதிமன்றம் சொல்லிருச்சு, அப்ப அந்த கல்வி நிறுவனத்துல எஜுகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி வெளியில வெளிப்படையா இருக்காங்களோ, ரொம்ப யார் வந்தாலும் கேட்டாலும் சொல்லிடுற மாதிரி தான் இருக்காங்களோ, வெளிப்படையா வர்றது மட்டும் தெரியற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க போனாலும் ஒரு பையன் வெளில ஓடியாங்களா, பைத்தியம்ட்டாங்க, அந்த பையன் பைத்தியம் கட்டி அனுப்பியாச்சு. இந்த சுபஸ்ரீ பிணத்தை எடுத்த மறுநாள் ஒரு பொண்ணு வந்து என்ன பேட்டி கொடுக்குது, ஜக்கி தான் என் வீட்டுக்காருன்னு பேட்டி கொடுக்குது, இங்கிலீஷ்லயும் ஃப்ளூயண்டா பேசுது, என் கணவர் அவரு, அந்த பொண்ணுக்கு 25 வயசு தான் இருக்கும், என் கணவர்னு பேசுது, அதை பைத்தியம்னு அனுப்பியாச்சு. சுபஸ்ரீ மரணம் நடக்குது, இது முடி திலீபன் அவரோட கூட க்ளோஸா இருந்த திலீபன் வந்து விபத்துல செத்து போனாரு. ஏன் ஜக்கி வெங்கடேஷ ஜெகதீஷ் தானே, ஜக்கி ஜெகதீஷோட மனைவி முதல் மனைவி இறந்ததே மர்மமா இருக்கு, அவங்க மாமனார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அங்க இருக்கிற இயற்கை வளங்களை அவர் கொள்ளடிச்சது எல்லாருக்குமே தெரியும். பழங்குடி மக்கள் நிலத்தை 52.3 ஏக்கர் அபகரிச்சதுக்கான பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இவர் மேலேயே கஞ்சா கேஸ் இருக்கு ஏற்கனவே, அதை தடுத்து ரிப்போர்ட்டர் வந்து தாக்கப்பட்ட கேஸ் சைலேந்திர சார்ட்ட கொடுத்து அது இருக்கு. அப்ப நீங்க முழுக்க முழுக்க ஒரு மர்ம தேசமா இருக்கிறப்ப நீங்க அது யாராவது டெப்தா அடிச்சாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப யாரை கோத்து விடுறாரு ஜக்கின்னா, போலீஸ கோத்து விடுறாரு. அது இவங்களுக்கு டாக்டிஸ் பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் நாங்க போலீஸ கொடுத்துட்டோம்னா போலீஸ் கேட்போம், நம்ம ஏன் நடவடிக்கைகள்னு கேட்போம் இல்லையா. அதை வந்து நீங்க வந்து ஜக்கி வாசுதேவுக்கு பேக்கப்பா இருக்கிறது முழுக்க முழுக்க பிஜேபி டீம் தான். இப்ப இந்த சுபஸ்ரீ வந்து ஈஷாவுடைய பக்தர் இல்லையா, அவங்க ஒன்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோ டிஎஃப்ஐயோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை இல்லை இல்லை, அவங்க வந்து ரொம்ப, அதாவது அவர் கணவர் பழனிக்குமார் வந்து இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு இருக்காரு. இப்போ ஈஷா வந்து அவங்களுக்கு முன்னாலேயே அறிமுகம். ஆமாம், பழனிக்குமார் வந்து ஈஷாவில் இருக்காரு, லவ் மேரேஜ் நடக்குது, ரெண்டு பேர் வேறு சமூகம், லவ் மேரேஜ் வீட்டில் ஒத்துக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் மனைவியும் கூட்டு போறாரு. ஓகே, இது பொண்ணு இருக்கு. ஆமாம், நம்பி போகிறாங்க, இவங்க பல பயிற்சி போகிறாங்க, கடைசியாக சைலன்ஸ் பயிற்சிக்கு தான் அவங்க போகிறாங்க. 11ஆம் தேதி போயிட்டு 18ஆம் தேதி முடியணும். அன்னைக்கு பழனிக்கு போனா மதியம் போறாரு, காலையில போயிட்டாங்கன்றாங்க. அப்புறம் காணும் தேடி தான் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, உமன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புக் பண்றாங்க. அப்ப அவங்களை நம்பி அங்க போன பொண்ணு தான் அது. அது ஒண்ணு வந்து ஈஷா கிரானெல்லாம் கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்ப அதை வச்சுக்கிட்டு ஒரு அனுமானம், ஒரு கற்பனை பண்றோமா இல்ல அதை தாண்டி நீங்க ஏதாவது உண்மையான? இல்ல இல்ல இல்ல, நீங்க அனுமானம் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து ஒரு குற்றத்தை வந்து சுற்றுச்சூழலை வச்சு முடிவு பண்ணலாம். அவங்க அம்மாவை பார்த்து பேசுறோம், அவங்க அண்ணனை பார்த்து பேசுறோம், அவங்க மாமனாரை பார்த்து பேசுறோம், சித்தப்பாவை பார்த்து பேசுறோம், எல்லாமே நான் சொன்னது பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க.
சரி, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்லயும் பிரச்சனை கிடையாது, கணவனோட பிரச்சனையா? கிடையாது, கடன் தொல்லையா? கிடையாது. அப்ப தற்கொலை பண்ணிக்கிறதுல எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாதப்ப சைலன்ஸ் பயிற்சிக்கு போய் எட்டு நாள் இருந்த பொண்ணு ஏழாவது நாள் ஏன் வெளில ஓடியாருது? சரி, நீங்க வெளில வர்றப்ப ஆனரி ட்ரெஸ்ல தானே வருவீங்க. இப்ப நீங்க யூஸ் ஆகுற நாளைக்கு போனா, நான் போனாலும் உள்ள போனாலும் உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். அது உள்ள அது வேணா அது தூய்மை ஸ்தலம், அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் போகணும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த ரூம்ல இருந்து ட்ரெஸ் எடுக்க கூட ஏன் டைம் இல்ல? சரி, அதை விடுங்க. செருப்பு கூட போடாம ஏன் வெளில ஓடியாது அந்த பொண்ணு? செருப்பு போடாம ஓடியாரது மட்டுமல்ல, கடைச்ச வண்டியெல்லாம் லிப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ரெண்டுதான் வாய்ப்பு இருக்கு, ஒண்ணு இந்த பொண்ணுக்கு தான் நடந்திருக்கணும், இல்ல ஏதாவது மோசமான விஷயத்தை பாத்துருக்கணும். அப்ப நீங்க எங்க இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த செம்மேடு கிராமத்து கிணறு இருக்குல்ல, ஒரு 50 அடி ஆழம், 30 அடி விட்டோம், அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பூசா போறவங்களுக்கு தெரிஞ்சவனா கொண்டு போய் போட முடியும், யாரா இருந்தாலும் அங்க. அதனால இது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பார்க்கும் போது ஏற்கனவே இந்த யோக்கியனை பத்தி நமக்கு தெரியும். அந்த யோக்கிய வரலாறையும் பாக்குறோம், அந்த யோக்கிய வரலாறையும் பாக்குறோம், இதையும் பார்த்தா அது வந்து கொலையா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்றதுதான் எங்க இதோ. அது உடலை எரிச்சது கூட அவசரமா எரிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, எரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அவங்க வழக்கப்படி நான் போஸ்ட்மார்ட்டம் ஃபேமிலி ஒப்படைச்சிட வேண்டியதுதானே. அவங்க அம்மா அவங்க உறவினர்லாம் தெரிவித்துறாங்க போலீஸ், கணவனை மட்டும் கையில வச்சு கணவனை கஸ்டடியிலே வச்சிருக்காங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, எங்களுக்கு ஏன் பழிக்குவாங்க டவுட் நாங்க ரைஸ் பண்றோம்னா, அந்த பொண்ணு 18 காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கு, 25 நைட்டு ஃபுல்லா அங்க போய் தங்கியிருக்கு. குழந்தையோட போய் நைட்டு ஃபுல்லா ஈஷா யோகா மையத்தில் தங்கிட்டு இருக்காரு. போய் அவர் ஏதோ செயின் கொடுத்தா வாங்கிட்டு வந்துருக்காருன்னு வச்சுக்கலாம், அந்த இது உத்து மந்திரிச்சு ஏதோ கொடுத்தா வச்சுக்கலாம். அப்ப இவர் அங்கேயா போய் தங்கணும்? சரி, போலீஸோட இவரையா ஃபைண்ட் ஆகணும்? மாமியாரு, பொண்ணு, சொந்தக்காரன், அம்மா, மச்சான், சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க. இவர் இவங்களை விட்டுட்டு ஏன் போலீஸோட போனோம்? போஸ்ட்மார்ட்டத்துக்கு எழுத்து போடணும், போலீஸோட போய் எதுக்கு எரிக்கணும்? எரிச்ச இடமும் ஈஷா யாக மையம் பராமரிக்க தான் எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் முக்கியமானது. இப்ப கோயம்புத்தூர் எம்பி பிஆர் நடராஜன் தேர்தல் நேரத்திலேயே அது ஒரு விவாதம் ஆச்சு. ஈசா யோகா மையம் தவறு செஞ்சா கேட்கிற ஒரு பிரதிநிதியா அவர் இருப்பார். இத்தனைக்கும் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அது வரல. இப்பவும் நீங்க உண்மையறியும் அறிக்கை வெளியிடவோ இல்லை மற்ற விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி போனா அவர் தான் நிற்கிறாரு. ஒரு மக்கள் பிரதிநிதி இதுக்காக பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்தீங்களா ஈசாவை தான் காப்பாத்திட்டோம், ஈசா பக்கம் நாங்க இருக்க என்ன பண்ணிட முடியும்னு கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் அப்படிதான் இருக்க முடியும், அதான் ஒரே பதில். கம்யூனிஸ்டுகள் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. பிஆர் நடராஜன் அங்கே நிற்கிறாரு போராட்டங்கள், இன்னும் போராட்டத்துக்கு என்னோட எங்க இதுக்கும் வந்தாரு, தொடர்ந்து இதில் நிற்கிறாரு என்பதுதான். ஆனால் கேள்வி என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் வந்து குச்சி சுத்துறா எச் ராஜா இதை பத்தி ஏன் பேச மாட்டாருன்னா, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வந்து கடுமையா ரியாக்ட் பண்ற அந்த ஒருத்தர் மாதேஷன் ஒரு பையன் பாடியா இருக்காப்ல, கண்ணாமலன் பேசிட்டு இருக்காப்ல, இப்ப ரொம்ப திமிர் எடுத்த பேச்சு. அவரு அண்ணாமலை ஸ்போக்ஸ்மேன் யார் இதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க ஈஷாவை பத்தி? அப்ப என்னன்னா, இவங்களுக்கு தெரியும் ஈஷா வந்து இவங்களோட பேக் போனா இருக்கு, அதுக்கு இவங்க பேக் போனா இருக்காங்க. அப்ப மதவாத சக்தியை வளர்க்கறதுக்கு ஈஷாவும் உதவி பண்ணுது, அதை காப்பாத்த உதவி பண்ணலாம். நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா என்ன தகவல் வருது, நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருக்காத அதானிபூர்ல வர போதைப்பொருள் வந்து பகிரப்பட இடமா இருக்குன்னு கூட சில பேர் சொல்றாங்க, நமக்கு தெரியல. அந்த விவாதம் இந்த தகவல் இப்படி பரவுதுன்ற கேள்வி இருக்கு இல்லையா, அது முக்கியமான இடம். அப்போ அந்த ஈஷா யோகா மையம் மர்மம் குறித்து நீங்க விசாரிச்சீங்கன்னா பல பேர் மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுதான். இன்னொன்னு, இந்த கோவை சுற்று வட்டாரத்துல எத்தனையோ முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா இந்த கோவை மையப்படுத்தி பிஜேபி தாங்கள் வலுவா இருக்கிறதா காட்டிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஈஷா மாதிரியான அமைப்புகள் ஒரு திசை திருப்பலுக்கு அவங்களுக்கு அந்த பகுதியில ரொம்ப பயன்படுறதா இருக்கலாமா? ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னது. அதான் சொன்ன, ஈஷா வந்து ஒரு பெரிய மூல செலவு பண்ற டீமை பிஜேபி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு, அது ஒரு முக்கியமானது. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள போயிட்டு வெளில வந்தவங்க ஒரு 15-20 நாள் நீங்க அங்க பயிற்சிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அவங்க சொல்றதுதான் கேட்பீங்கன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு மைண்ட் வாஷ் பண்ற ஏற்ப நடந்துகிட்டு இருக்கு என்பது ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபிக்கு என்ன தேவை இருக்கு? நீங்க சொன்னீங்க நூல், இதை நிறுத்தி நீங்க பேசக்கூடாது, நூல் விலை வாயத்தை பத்தி பேசக்கூடாது, நீங்க வந்து நீங்க சிறு தொழில் ஃபுல்லா அழிஞ்சிட்டு அதை பத்தி பேசக்கூடாது. அப்ப நீங்க அதானி போர்ட்டுன்ற பேர்ல 800 மொத்தமா காலி பண்ணுவான், காமராஜ் போர்ட்டை வாங்கி மொத்தமா காலி பண்ணுவான், அதை பத்தி யோசிக்க கூடாது. கடற்கரை மேலாண்மை சட்டம் போட்டு ஸ்ரீஸ்வரரை ஃபுல்லா மேப் பண்ற பேர்ல மீனவ போட்டை ஃபுல்லா தூக்கி வெளில போடும், அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்ப இதை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னா உங்களுக்கு வேற ஏதாவது கொடுக்கணும். நீங்க ஒண்ணும் இல்ல, இவ்வளவு யோக்கியம் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை, பயங்கரமா பேசிட்டு இருக்காரு, ரயில்வேல 300,000 காலியா இருக்கு, போட சொல்லி பேசுவார் அவரு. நெய்வேலி நிலக்கரி நிறுத்தத்தை 300 பேர் வேலை எடுத்தா ஒத்தவங்க கூட தமிழ்நாட்டில் கிடையாது. நெய்வேலி என்எல்சியில அதை விட கொடுமை, சிஆர்எஸ் 1000 கோடி வரலாம். அந்த இதுல அந்த சிஆர்எஸ் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கு, கார்பரேட் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், சிஎஸ்ஆர் ஃபண்ட வந்து எதுக்கு போய் குஜராத் செலவு பண்றான்? ராமர் கோவிலுக்கு போது எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு, நிலத்தடி நீர் அங்கதான் உறிஞ்சப்படுது, அந்த மக்கள் நிலத்தை தான் எடுக்கிறாங்க, அந்த தண்ணி வந்து பல கிராமத்துக்கு அங்க போயிட்டு இருக்கு. 1000 நிலத்தை மக்கள் கொடுக்கறான், அவனுக்கு வேலையும் கொடுக்கறது கிடையாது.
நிலம் கொடுத்தோன்னு தமிழ்நாட்டுல செலவு பண்ணும்ல, ஏன் இவரு தமிழ்நாட்டுக்காக பேசுறேன்னு சொல்ற இதெல்லாம் பேசணும்ல? அதான் சொல்ல வரேன், நீங்க வேலையும் கொடுக்க மாட்டீங்க, நிலத்தையும் எடுத்துப்பீங்க. பல ஆண்டுகளா மக்கள் தவிச்சுட்டு இருக்காங்க, இப்பதான் சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பாதிப்புக்குள்ள நெய்வேலி கடலூர் மாவட்டத்துக்கு சிஎஸ்ஆர் வந்து செலவு பண்றது இல்ல. இப்பதான் திமுக கவர்மெண்ட் வந்த உடனே இப்ப நாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு நானும் போனோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு மினிஸ்டர், கலெக்டர், நெய்வேலி சேர்மன்லாம் வந்திருந்தாரு. அதுல என்ன முடிவு பண்றோம், ஆண்டுக்கு 100 கோடி கடலூர் மாவட்டத்துல இப்பதான் முடிவு எடுத்திருக்கு. போராட்டத்துக்கு பின்புதான் 100 கோடிக்கு மேல வந்தா நீ வேற பக்கம் பண்ணிக்க, 100 கோடி இங்க பண்ணு, இங்க பண்ணு சொல்லி இப்பதான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கும். அப்ப என்னன்னா, நீங்க இத நாளைக்கு என்னைக்காவது அண்ணாமலை பத்தி பேசிருக்காரா? வளவளம் வளைச்சு பிஜேபி ஆளுங்க ஆளாவது சேனல், அவனுக்கு ஒரு சேனல், அவனுக்கு ஜாலராடிக்கு ஆள் கூட இருக்கான். அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கற மாதிரி சப்போர்ட் பண்ற சேனல் நிறைய வச்சு அவங்களே வச்சிருக்காங்க சேனல். எங்கேயாவது அண்ணாமலை என்னைக்காவது வேலைவாய் பத்தி பேசிருக்காரா, ரயில்வே பத்தி பேசிருக்காரா, என்எல்சி பத்தி பேசிருக்காரா, சிப்காட்ட பத்தி பேசிருக்காரா, ஷீஷோர் காலியா பத்தி பேசியிருப்பாரா? அதை பத்தி பேசாத, பிரச்சனையை பத்தி பேசாத. இப்ப நான் கேட்கற 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு இங்க டிபேட் ஆகுதா? நீங்க வந்து நான் வந்து இந்து, அப்ப தமிழ்நாட்டுல இந்து நீ எதுக்கு சொல்ற? அப்புறம் இன்னைக்கு 70,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. இந்த ஆண்டு 155,000 கோடி தேவை, 70,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா கடந்த ஆண்டு அம்பானிக்கு மட்டும் 80,000 கோடி தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அப்ப இஷ்யூ என்னன்னா, இதை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னா இது ஒரு போஸ்டிங் இருக்கு. ராஜா ஒரு ஸ்டைல பேசுவாரு, இவரு ஸ்டைல பேசுவாரு, இவங்க எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க சேர்ந்து. இப்ப அவரு ஆளாரு நாடகம் ஆடுறாங்கன்றதுதான் அவங்களுக்கு அயந்தா இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் ஏடிஎம்கே அடிக்கவும் தயாரா இருக்காங்க. அதுதான் அவங்க நோக்கமா இருக்கு. சோ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பாக்குறாங்க. என்னன்னா, ஏடிஎம்கே கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க, நான் கூட ஆளுநர் தான் கண்டிப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க உள்கட்சியில யாரு தலைவருங்கிறத சபாநாயகர் மாத்திட்டாருன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட வந்து எங்க துணைத் தலைவரை மாத்துங்க, இவங்க இன்னைக்கு போராட்டமே அதுதான், ஓபிஎஸ் எங்க கட்சியில இருந்து எடு அப்படின்னு சொல்லி அவங்க போராடி. நேத்து இன்ட்ரெஸ்டான சீன் நடந்துச்சு, நீங்க கவனிச்சிக்கலாம்னு தெரியல. சட்டமன்றத்துல ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுட்டாங்க, இவர் இப்படி பாக்க அவர் அப்படி பாக்க, ரெண்டு பேரும் திரும்பிக்கவே இல்லை. எப்படா வெளில போனா இருந்தாங்க, போன உடனே இவங்க வெளில போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதான் அவங்க பாவம். ஏடிஎம்கே வந்து அந்த கட்சி தன்னை தக்க வச்சுக்கொள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடத்திக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பிஜேபி வந்து கையில வச்சுக்கிட்டு காயினை வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இவருக்கே அழைப்பு கொடுக்குறாங்க, காசி தங்க எல்லாத்துக்கும் இவருக்கும் அழைப்பு தராங்க. திருவிழாத்த ஆளுங்கள்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கொள்ளதான் திருதாசா ஆளுங்கணும். அது பண்றதுக்கு ஏடிஎம்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த கட்சி முடிச்சுக்கிட்டா பொழைச்சிக்கணும்னு இருக்கிற நிலமைன்றது. கடைசியா ஒண்ணுதான் சொல்ல வேண்டியது, எடப்பாடி பழனிசாமி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பத்திரிகையாளர் இயல்பா கேட்டாங்க, எதிர்கட்சிகள்லாம் ஆளுநரை கண்டிக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவர் ஒரு நிமிஷம் திணறிட்டாரு, நாங்களாம் எதிர்கட்சி இல்ல. இன்னைக்கு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் ஒரே அணிதான் செயல்பட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக. அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அணியா இருந்தாலும் சரி, ரெண்டு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியது, மக்களுக்காக பேசுவதும் அதே சமயம் மாநிலத்தை பாதுகாப்பதும். இல்ல இப்ப நீங்க 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 13 திரும்ப 20ஆம் தேதி வந்து சிபிஎம் சார்பில் கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு ஒரு பெரிய போராட்டம் பெரிய ஏற்பாடு நடந்துட்டு வச்சுக்கலாம். இதோ கவர்னர் மாளிகை முற்றுகை என்பது கவர்னர் எதிர்த்த போராட்டம் கிடையாது, ஒரு சித்தாந்தத்துக்கான போராட்டம் அது. அப்ப தமிழ்நாடு இன்னைக்கு தவிர்க்க முடியாம ஒரு சித்தாந்த காலத்துக்கு வந்தாச்சு. பழைய மாதிரி 1-to-1 பாலிசி நம்ம எடுக்காது. அவன் ஒரு பக்கம் வந்து பிஜேபி வந்து இந்துத்துவ அரசியல் பேசுறாங்க, இவங்க ஒரு பக்கம் திராவிட மாடல் சொல்றாங்க, லெப்ட் மாடல் ஒன்று இருக்கு. அப்ப இந்த இந்த சித்தாந்தம் தான் இனிமேல் பேசணும். தமிழ்நாடு இப்ப நீங்க தமிழ் தேசியன்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. நீங்க நபர் அரசியல் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சமீப ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த நபர் சார்ந்த அரசியலுக்கா, தலைவனா தலைவியா, ஐயாவா அம்மாவான்ற மாதிரி தத்துவங்களா பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்துத்துவா சத்தான், ஒரு பக்கம் லெப்ட் மார்க்சிஸ்டான, ஒரு பக்கம் திராவிடன் மாடல், ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியம், அப்ப தமிழர், இப்படி வந்து ஒரு ஒரு சித்தாந்த ஃபைட் வந்திருக்கு. இந்த சித்தாந்த ஃபைட்டை வந்து கரெக்டா மக்கள்கிட்ட போஸ்ட் பண்ணக்கூடாதுதான் இவன் சீப்பான பாலிடிக்ஸ் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மீறம் நின்று அடிக்க வேண்டியதான் இருக்கு. சித்தாந்த போராட்டம் நடத்தாம தமிழ்நாட்டில் வந்து அடுத்த சேஞ்சில் என்பதுதான் என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். ஆளுநர் சொல்லாம விட்ட வார்த்தைகள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. அது அம்பேத்கரா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், முற்போக்கான எல்லா வார்த்தைகளும் அவங்க சொல்றது கூச்சப்படுவாங்க. பட் தமிழ்நாடு அதை மட்டுமே பேசி தன்னை தற்காத்துக்குங்கிறது தான் இந்த வாரம் நம்ம இந்த செய்திகளை பேசணும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.